நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த அழைப்பு அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமானுக்கு மகிமை கலவுகாக. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். தேவன் இந்த மகிமையான சுவிசேஷத்தை அழைத்திருப்பதற்கு நோக்கம் உண்டு. தேவன் இந்த மகிமையான சுவிசேஷத்திற்கென்று நம்மை அழைத்திருப்பதற்கு நோக்கம் உண்டு. தேவன் இந்த மகிமையான சுவிசேஷத்திற்கென்று நம்மை அழைத்திருப்பதற்கு நோக்கம் உண்டு. தேவன் இந்த மகிமையான சுவிசேஷத்தை 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 நம்மை அழைத்திருப்
உபதேசத்தை அங்கீகரிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் மனதில்லாது இருந்தது. காரணம் இது ஒரு கடினமான உபதேசம் என்பதாலும் ஒரு கை கொள்ள முடியாத ஒரு அனுபவம் என்கிறதுனாலும் என் இருதயத்தில் அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாதவனாகவே இருந்தேன். காரணம் இது கடினமான உபதேசமுகானும் ஆனாலும் இந்த உபதேசத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பொழுது இதுல மறைந்திருக்கிற அநேக காரியங்கள் வெளிப்பட்ட பொழுது அவைகள் எல்லாம் சத்தியம் என்று என் இருதயம் ஏற்றுக்கொண்டது. காணி ஈ யொக்க உபதேசம் அங்கீகரிச்சினப்படு அந்த அநேக மர்மமான சத்தியம் உள்ளதன் சொல்லி நான் ஹிருதயமும் அங்கீகரிச்சனும். வேதத்தில சொல்லப்பட்டிருக்கிறதான அனைத்து வசனங்களின் அடிப்படையிலே தான் நம்முடைய சபையின் உபதேசம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. வேதமுள்ள சப்பன அநேக சத்தியம சாரமுனே மன சங்கம் யொக்க உபதேசம் உள்ளது. இந்த சுவிசேஷத்திற்கு ஒரு மனுஷனுடைய இருதயம் இடம் கொடுக்கவில்லை என்றால் அவன் கிறிஸ்துவின் மகிமை நாளை சந்திக்க முடியாது. ஈ யொக்க சுவார்த்தக்கு ஒரு மனுஷனுக்கு ஹிருதயம் சோட்டவில்லைன்ட்டு அதன் கிறிஸ்து யொக்க மகிமனு சந்திச்சலேடு. நம்முடைய சபையில் பிரசங்கிக்கப்படுகிறதான சில உபதேசங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். மன சங்கமுலோ பிரசங்க உபதேசம் குறித்து செப்புத்தானும் குறித்துக்கொள்ளி. முதலாவதாக உபதேசம் திருத்துவம். முதல் உபதேசமும் திருத்துவமும் நாம் திருத்துவ தேவனை விசுவாசிக்க வேண்டும். மனமும் திருத்துவ தேவனை விசுவாசிச்ச வரணும். இரண்டாவதாக ஒரு மனிதன் பாவத்திலிருந்து மறுபடியும் பிறக்கிறதான அனுபவம். இரண்டாவது ஒரு மனுஷனுடைய பாபமிலிருந்து மரணம் ஜென்மிச்ச அனுபவம். மூன்றாவதாக ஞானஸ்தான சத்தியம். மூன்றாவதுகா பாப்தசம் யொக்க சத்தியமும். ஒருவன் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு சபையின் உபதேசத்தின்படி அவன் தெய்வீக சுகத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒக்க மனுஷனுடைய பாப்தசம் பொருந்தின் தர்வாத சங்கம் யொக்க உபதேச பிரகாரங்க தெய்வீக சொத்துக்களை அப்பகரிச்சுக்கணும். நான்காவது உபதேசம் தெய்வீக சுகம். நான்கு உபதேசம் தெய்வீக. ஐந்தாவதான உபதேசம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு பெற்றுக் கொள்வது. ஐந்து உபதேசமும் பரிசுத்த அபிஷேகமும் அந்நிய பாஷையில் குருத்துவ பொந்துட்டா. ஆறாவது உபதேசம் வேறு வெய்தல். ஆறு உபதேசமும் பிரத்யேகம் போட்டா. ஏழாவது பூரண பரிசுத்தமாகுதல். ஏழாவது பூரண பரிசுத்தப்படுட்டா. எட்டாவது ஜெய ஜீவியம். எண்பதாவது ஜெய ஜீவிதமும். ஒன்பதாவது பிரதிஷ்டையுள்ளதான ஊழியம். தொண்ணூறாவது பிரதிஷ்டைகளான சேவா. பத்தாவதாக பூரணம். பதினாவது பூர்ணதா. பதினொன்றாவதாக எடுத்துக் கொள்ளப்படுதல். பத்தொன்பது எத்தப்படுட்டா. பனிரெண்டாவதாக உபத்திரமும் மகா உபத்திரவமும். பன்னெண்டு உபதிரவமும் மகா உபதிரவமும். பதிமூன்றாவதாக உயிர்த்தெழுதல். பதிமூன்றாவது புனர்தானமும். அதை அடுத்து பதினான்காவதாக ஆயிர வருட அரசாட்சி. பதினான்கு வெயில பரிபாலனா. பதினைந்தாவதாக பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. பதினைந்து கொப்ப தவள சிம்மாசனிட்ட நியாய தீர்ப்பு. கடைசி ஆகிய பதினாறாவது சத்தியம் நித்தியம். சிவருக பதினாறு சத்தியமும் நித்தியமும். நித்தியத்தில் நாம் விசுவாசிக்கிறதான ஐந்து வேறுபட்டதான இடங்கள். நித்தியம் மனம் விசுவாசம் ஐந்து விதமான பிரத்யேகம். ஒன்று சியோன். ஒன்று சியோன். இரண்டாவது
ஒன்றாவதாக புதிய எருசலேம், இரண்டாவதுகா நூத்தன எருசலேமும், மூன்றாவதாக புதிய வானம், மூன்றாவதுகா நூத்தன ஆகாசமும், நான்காவதாக புதிய பூமி, நான்காவதுகா நூத்தன பூமி. இவைகள் பரலோக ராஜ்யத்தினுடையதான நான்கு வேறுபட்டதான இடங்கள். இவை பரலோக ராஜ்யம் சென்ற நான்கு விதமான வேறுபட்ட ஸ்தலாலும். ஐந்தாவதாக நித்தியத்தில ஒரு இடம் உண்டு, அதுதான் அக்னி கடல். ஐந்தாவதுகா நித்தியம் ஸ்தலமானது அதே அக்னி கந்தகமும். இந்த உபதேசங்கள் அத்தினையும் இந்த சபையின் விசுவாசியா இருக்கிறதான ஒவ்வொருவனும் ஏற்றுக்கொள்ளவும் அங்கீகரிக்கவும் வேண்டும். உபதேசம் அந்த கூட சங்கமுள்ள சபில் கொண்டவாறு தினவலனும் அங்கீகரிச்சவரனும். இவைகளை ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லாதிருந்தாலோ இல்லையென்றால் இவைகளுக்கு எதிர்த்து நின்றாலோ நீங்கள் அடைய வேண்டியதான அனுபவத்தை அடைந்து கொள்ள முடியாது. வீட்டில் அங்கீகரிச்சுக்கு மனசு லேக்கொண்டா நீ கைவு கொண்டே தீட்டுல பொந்தவரிசன காரியங்கள் ஏமிட்டோ அதை பொந்ததரோ. அதனாலே இந்த உபதேசங்களுக்கு உங்கள் இருதயத்துல நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். கடுக்கனே உபதேசங்களுக்கும் நீ உதயங்களோ சோட்டி போகணும். இந்த உபதேசத்தை உங்கள் இருதயங்களை ஏற்றுக்கொண்டு கை கொள்ளும்படியாக நீங்கள் கிருபையை கத்தடத்துல கேட்பீர்கள் என்றால் அவைகளின்படி ஜீவிக்கும்படியான கிருபையை கத்தர் உங்களுக்கு தருவார். உபதேசமும் அங்கீகரிச்சு கைகூலத்துக்கு ஏனென்றால் நம்முடைய அழைப்பு ஒரு வித்தியாசமான ஒரு மகிமையான ஒரு அழைப்பாக காணப்படுகிறது. எந்த கனகா மன யொக்க பிலிப்பு ஒரு வித்தியாசகரமான மகிமையான பிலிப்புகா உள்ளது. நாம் இந்த நாளில் நம்முடைய சபையின் உபதேசங்களின் ஒன்றாகிய வேறுபாட்டின் ஜீவியம் இல்லை என்றால் வேறு விரிந்து ஜீவிக்கிறதான அனுபவத்தை குறித்து உங்களோடு சில வேத வசனங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உபதேசம் ஜீவித்தமும் லேக பிரத்யேகம் உண்டுட்டா அனுக்கொண்ட மாட்டலும் பாடுபடுகிறானோ. நீங்கள் ஒரு விசேஷமான இடத்துல உங்களை கத்த வேறு விரிந்திருக்கிற வேறு விரிந்திருக்கிறபடினாலே ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை நீங்க செய்ய வேண்டியவராக இருக்கிறீர்கள். விசேஷங்க பிரபு நம்ம பிரத்யேக நிமித்தமும் பிரத்யேகமான ஜீவிதமும் செய்யட்ட அவசரமே உள்ளது. ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்தாம் வசனங்களிலே வாசிக்கின்றோம். ஒகட்டு பேதுரு ரெண்டாம் அத்தியாயமும் தொம்மிதி பதிவு வசனங்கள் சொல்லுத்துனாமோ. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நிலத்திற்கு மரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசிரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாயிருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாயிருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாயிருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாயிருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இராத நாட்களிலே நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் ஜீவித்திருக்கலாம். நீங்கள் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டதான் ஒரு சந்ததியாக இருக்கிறீர்கள். ஒரு ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் அவருக்கு சொந்த ஜனங்களாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் அவருக்கு சொந்த ஜனங்களாக அவரை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்கிற விசுவாசத்தினாலே தான் கர்த்தர் உங்களை மற்ற ஜனத்தை விட்டு பிரித்தெடுத்திருக்கிறார். சொந்த ஜனமனி ஆயன மிம்மலை நிமித்தமே தக்க ஜனம் தேவோடு மிம்மலை பிரத்யேகிச்சனும். தேவருடைய ஜனங்கள் தற்செயலாக இந்த இடத்திலே வந்து சேர்ந்தவர்கள் அல்ல, கர்த்தரால் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுக்கு ஏற்றதான ஒரு ஜீவியத்தை செய்யும்படி வேறுபிரிக்கப்பட்டவர்கள். தேவன் சேர்த்த பிரத்யேகப்படி தேவனுக்கு ஜீவிச்சதுக்கு ஜீவிப்படும் வாரமோ. அசுத்தமான உலகத்திலிருந்து பரிசுத்தமாக நாம் ஜீவிக்கும்படியாக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அப்பவித்திரமான லோகமுண்டி மனமும் பிரத்யேகப்படுத்தினே. அதனாலே நாம் வேறுபாட்டின் ஜீவியத்தை செய்ய வேண்டியது அவசியமான ஒரு சத்தியமாக இருக்கிறது. கணக்கிலே பிரத்யேகமான ஜீவிதம் செய்யட்டா அவசரமான சத்தியமே உள்ளது. சில காரியங்களை நான் உங்களுக்கு கடிந்து கொள்ளவும் புத்தி சொல்லும்படியாக கர்த்தர் இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார். கொஞ்ச காரியங்களும் நேரில் புத்தி செப்படுகளும் கர்ஜிச்சுகளும் பிரபு நன் இடத்தை பார்த்திருந்தாரோ. இரண்டு தீமோத்தி நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல்
తిమోతికి ఆ అధికారతే గురించి చెల్లుగరా 2 తిమోతి 4వ అధ్యాయం 2వ వచనంలో అపొస్తలు పౌలు తిమోతికి చెప్తున్నాడు సమయం వైకాలం వైకవతాలం జాకర్య తిరువచనతే ప్రసంగం పొంద ఎల్లా నిడియ శాంతతోడం ఉపదేశతోడం కండనం పన్ని కడిందు కొండ బుద్ధి చెల్ల కండనం పన్ని కడిందు కొండ బుద్ధి చెల్లుమడియాగ కత్తరిన ఇడతిల నిదితిరుకరాండు వాసికరే కండించి గద్దించి బుద్ధి చెప్పని ప్రభువునికి పంపినాడు ఎల్లా కార్యంగళిలం కండనం మన్నవం కడిందు కొల్లవం బుద్ధి చెల్లవం నాంగల్ కడనాళిగలాగరుకరో అన్ని కార్యములో కండించడానికను గద్దించడానికను బుద్ధి చెప్పడానికను మేము బాధ్యులమై அதனாலே நாம் கத்தருக்கென்று வேறு விரிக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறபடியினால் ஒரு வேறு விரிந்த இடத்திலே நாம் இந்த ஜீவிதை செய்ய வேண்டும் கரத்திலே மனம் பிரபு நிமித்தம் பிரத்யேகப்பட்ட ஜனம் அனுநிமித்தமும் பிரத்யேகப்பட்ட ஜீவிதமும் மனம் இக்கட செய்யவலனும் நாம் யாரை விட்டு வேறு விரிந்து ஜீவிக்க வேண்டும் மனமு எவரை விடுச்சு பிரத்யேகிச்சு ஜீவிச்சவலனும் இரண்டு கூட்டத்தாரை விட்டு கத்தடி பிள்ளைகள் வேறுபட்டு ஜீவிக்க வேண்டும் ரெண்டு கும்பல வாரம் விடுச்சு பிரபு யொக்க விடவும் பிரத்யேகப்பட்டு ஜீவிச்சவலனும் ஒன்று ஜீவிதத்தில மாறுபாடு உள்ளவர்கள் இரண்டாவதாக ఉపదేశத்தில மாறுபாடுள்ளவர்கள் ఒకటి జీవితంలో మూర్ఖమైన వారు రెండు ఉపదేశములో మూర్ఖమైన వారిని జీవితంల மாறுபாடுள்ளவர்களும் ఉపదేశத்தில மாறுபாடுள்ளவர்களை விட்டு நீங்கள் வேறு விரிந்து ஜீவிப்பதுதான் உங்களுடைய ఆశీర్వాదం జీవితంలో మూర్ఖమైన వారిని ఉపదేశములో మూర్ఖమైన వారిని వీరిని విడిచిపెట్టి ప్రత్యేకం జీవించుటే మీకు ఆశీర్వాదం జీవితంల மாறுபாடுள்ளவர்கள் தான் అవిశ్వాసిகள் జీవితంలో మూర్ఖమైనటువంటి వారే అవిశ్వాసులు రెండు కొరింథీయర్ 6వ అధికారం 14వ వచనத்திலிருந்து நாம் வாசித்தால் 2 கொரிந்தியர் 6வ அதிகாயம் 14வ வசனத்தை சரிதே அன்னிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு கூட நீங்கள் பிணைக்கப்படாதிருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம் அன்னிலக்கு காரியக்கந்தா நீ விச்சோடே உண்டுகொள்ளதன இயற்றாயினால் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது எందుకనగా நீதிக்கு அநீதிக்கு சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது வெளுகுக்கும் சீக்கட்டுக்கும் ஐக்கியம் ஏது கிறிஸ்துவுக்கும் பேதியாளுக்கும் இசை ஏது கிறிஸ்துக்கும் பயலுக்கும் ஐக்கியம் ஏது அவிசுவாசியுடனே ஒரு விசுவாசிக்கு பங்கு எது அவிசுவாசிக்கு விசுவாசிக்கு பாலேக்கடா தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது தேவனுக்கு ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் நேரு வாரில் நிரசிச்சு வாரில் சஞ்சரிச்சு வாருக்கு தேவனே இருந்தனும் அவர்கள் ஜனங்களாக இருப்பார்கள் என்று மாறுலா ஜனலை இருந்தனி தேவன் சொன்னபடி தேவனு செப்பேட்டுகள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் வீர ஜீவனுள்ள தேவனியக்க ஆலயமே உள்ளாரு 17வது வசனத்தில் வாசிக்கிறோம் 17வது வசனமும் ஆனபடினாலே நீங்கள் அவர் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆகினாலே நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் பிரத்யேகப்படி போய் அப்பத்திரமான முட்டக்குடி என்று சொன்னோம் தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வரும் பொழுது நாம் ஒரு அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாத ஒரு ஜீவியத்தை செய்ய வேண்டும் பிரத்யேகப்படி போய் அப்பத்திரமான அப்பொழுதுதான் அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுவார் அப்படியே ஆயன மனவனும் அங்கீகரிச்சனும் அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து போகிறதான ஒரு இடம் ஒரு கஷ்டமான அனுபவமாக இருக்கிறது ஆரிய மக்களிருந்து பிரத்யேகம் போய் அனுபவமும் கஷ்டமான அனுபவமாக உள்ளது ஒரு மனிதனை கத்த ரட்சிக்கும் பொழுது ரட்சிக்கப்படாத அந்த கூட்டத்தை விட்டு அவன் வேறு பிரிந்து வருவது ஒரு கடினமான ஒரு அனுபவமாகவே காணப்படுகிறது கலந்து ஜீவிக்கும்படி விரும்புகிறார்கள் அப்போஸ்தலர்கள் எழுந்திருந்து பிரசங்கம் அணிந்த பொழுது 3000 பேர் அன்றைக்கு அப்போஸ்தல நாட்களில் ரட்சிக்கப்பட்டார்கள் பிரசங்கப்படும் ஆரோஜு 3000 மந்தி ரட்சப்படுதி அவர்கள் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறதான அந்த மாத்திரத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான உபதேசம் தான் இது வாழ் பாப்திசம் வந்து பரிசுத்தாத்ம அபிஷேகம் பொந்தி பொந்தினந்த வரைக்கும் வாழ்க்கை உள்ள உபதேசமே அது இந்த உபதேசத்தை கை கொள்வதற்கு ஒருவன் 10 வருடமோ 5 வருடமோ விசுவாசியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த உபதேசம் கைகொள்றதுக்கு வாழ் 10 சமஸ்திரங்களோ 5 சமஸ்திரங்களோ விசுவாசிகா உண்டானதுக்கு அவசரமும் லேது ஒரு
ஒருவன் ஞானஸ்தான் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறதான அந்த மாத்திரத்திலே அவனுக்குள்ளே ஒரு வேறு புரிதல் உண்டாக வேண்டும். ஒரு பாப்திசம் வந்து பரிசுத்தாத்மா அனுபவம் பண்ண வெண்டனே அதோட பிரத்யேகமான ஜீவிதமும் அனுபவம் கலகாலி. அதைத்தான் நம்ம அப்போஸ்தலனுடைய 2:40 வாசிக்கிறோம். அதே அப்போஸ்தல காரியம் 2:40 சூஸ்துனாமு. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மார்புடன் இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். நீங்கள் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருப்பது நல்ல காரியம்தான். நீர் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டா மனசு காரியமே. நீங்கள் இந்த இருதயத்துல குத்தப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள் நல்ல விஷயம். கஷ்டப்படி பிரபு அங்கீகரிச்சு சத்தியம் அங்கீகரிச்சாலும் மனசு விஷயமே. ஆனாலும் உங்களை ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்றும் மாறுபாடுள்ளதான் இந்த சந்ததியை விட்டு நீங்கள் விலகினால் தான் இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள முடியும். சந்ததியை விடுத்து ரட்சிப்படுத்தேனே பாகுடணும். மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு நீங்கள் விலகி ஜீவிக்காவிட்டால் உங்கள் ரட்சிப்பை நீங்கள் காத்துக் கொள்ள முடியாது. சந்ததியை விடுத்து ஜீவிச்சு போதே காப்பாடுக்கலேரு. இந்த மேன்மையான ரட்சிப்பை பெற்றுக் கொண்டதான ஒரு மனிதன் இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு தன்னை பிரித்துக் கொள்ள வேண்டும். அவன் பிரிந்து வந்து அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் விற்கதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் வந்து உறுதியாக தரித்திருக்க வேண்டும். அதில் விபஜிக்கப்பட்டு வச்சு அப்போஸ்தல உபதேசங்களோடும் ரொட்டு விருச்சத்திலும் ஐக்கியங்களோடு ஜீவிச்சு வரணும். அதுதான் சபையிலே ரட்சிக்கப்படுறதான ஒரு மனுஷனுக்குள்ளே ஆதியில் ஆரம்பத்தில் நடக்க வேண்டியதான வேலை. அதே ஒரு சங்கமுள்ள ரட்சிப்புக்கு முதற்கான சொர்க்க சம்பவமும் இந்த அடிப்படையான சத்தியத்துக்கு உன்னுடைய ஜீவியத்தில நீ இடம் கொடுக்காவிட்டால் இந்த ஜீவியத்தை உன்னால தொடர்ந்து செய்ய முடியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சத்தியானுக்கு நீ சொல்லிட்டு போதே நீ ஜீவித்தானே தடுத்துக்கா நீ செய்யலேவனி நீ மனசுல உச்சுக்கணும். என்னுடைய ரட்சிப்பின் நாட்களை நான் நினைவு கூறுகிறேன். நான் யொக்க ரட்சண தினாங்க ஞாபகம் சேர்த்துக்கிட்டுனாலும் என்னுடைய கிராம நான் ரட்சிக்கப்பட்ட போது நான் ஒருவன் மாத்திரம் தனியாக ஒரு இடத்தில் இருக்கிறது கூட நான் உணர்ந்தேன். நான் கிராமங்களோ ரட்சம் போயினப்படும் மக்களும் மாத்திரமே பிரத்யேகம் உள்ளட்டு அந்த ஊர்ல யாருமே ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்லை. நான் எங்க ஊர்ல அப்படி எவரும் ரட்சிக்கப்படலாம். என்னை மாத்திரம் தெரிந்து கொண்டான் பிரபு நல்ல மட்டுக்கே எனக்கு வேணும். அதனாலே நான் அவர்களோட ஐக்கியப்படவோ அவரோடு சேர்ந்து நிற்கவோ என்னால் முடியாது போயிடுச்சு. கணக்கிலே நேரு வார்த்தை ஐக்கிய பண்ணோ லேக்க வார்த்தை சேர்ச்சி உள்ளானுகளோ நான் விசுவாசியாக ஜீவித்ததான நாட்கள்ல அந்த ஊருக்குள்ள போகிற வரும்பொழுதெல்லாம் நான் ஒரு தனியான இடத்தில் இருக்கிறது கூட தான் உணர்ந்து கொண்டேன். விசுவாசிகா ஜீவிச்சிருந்த தினங்களோ ஆ ஊர்ல ஒச்சுட்டா போட்டா பிரத்யேகமான வாடிதா கனபடுத்தினே. அதுதான் சத்தியம் கூட. அதே சத்தியமும் கூட நம்மை கத்தை பிரித்தெடுத்த பிறகு நாம் மற்றவர்களை விட்டு வேறுபட்ட மனுஷர்களாகவே நம்முடைய இருதயத்தில் காணப்படும். பிரபு பிரத்யேகப்படும் பிரத்யேகப்படி வாருங்க கனபடாது. ஏனெனில் அவர்கள் அதிகாரம் 15 அதை நாம் வாசிக்கிறோம். 2:17 மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாக நாம் ஜீவிக்க வேண்டும். அது நம் மீது விழுந்த கடன். ரட்சிக்கப்படாத மனிதன் கோணலும் மாறுபாடான சந்ததியாக காணப்படுகிறது. மனுஷனும் கனப்படுத்து ஜீவிதம் ஒரு கோணலான ஜீவியம். அவனுடைய வாழ்க்கை ஒரு மாறுபாடான வாழ்க்கை. ஜீவிதமும் கோணலும் மாறுபாடாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறதான இந்த சந்ததியின் அடிவிலே உன்னை குற்றமற்றவனாக நீ காத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் உன்னை ரட்சித்துதான தேவனுக்கு நீ செய்ய வேண்டிய கடன். மூர்க்கமான வக்கரத்தின் மத்திய நிரப்புறாதீவித்தும் செய்யணும். தேவனுடைய மாசற்ற பிள்ளையாக நீ ஜீவிக்க வேண்டும். ஜீவன் செல்லணும். தேவனுடைய
தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக ஒரு சாட்சிகளாக நாம் ஜீவிக்க வேண்டும். போனாலும் மாறுபாடான சந்ததியை விட்டு உன்னை வேறுபிடித்துக் கொள்ளாவிட்டால் உனக்கு ரட்சிப்பு உண்டாகாது. மூர்க்கமான வக்கிரமான ஜனம் பிரத்யேகிச்சு போதே நீங்க ரட்சண தொடக்கோ. ஆகினாலே இந்த சந்ததியை விட்டு நாம் வேறு விரிந்து ஜீவிக்க வேண்டியது அவசியமாக சந்தத்தினை பிரத்யேகிச்சு ஜீவிச்சது அவசரமும். பழைய ஏற்பாட்டு காலத்துல சில காரியங்களோடு கூட கலந்து ஜீவிக்க கூடாதுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. கலசி ஜீவிச்சு கொண்டு பயப்படும். 19:18 வாசித்தால் லேவி காலம் 18:18 கழித்து பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பெருநிலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர் என் கட்டளைகளை கைப்பற்றுவீர்களாக. உன் மிருக சீரங்களை வேறு ஜாதியோட பொழிய விடாயாக. உன் வயதிலே வெவ்வேறு வகையான விதைகளை கலந்து விதையாயாக. தனலோடும் கம்பனோடும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தாதிருப்பாயாக. உன்னுடைய வயலிலே வெவ்வேறு வகையான விதைகளை கலந்து விதையாயாக. நீ பலவளோ வித்தியாசங்களுக்கு வெவ்வேறு விதையான விதைகளை கலந்து விளைக்க விதைக்க கூடாது. சேர்த்து கொஞ்சம் ஒரே வயலிலே கொஞ்சம் நெல்லையும் கொஞ்சம் கோதுமையும் விளைக்க கூடாது. ஒரே பழமலோ கொஞ்சம் ஒட்லும் கொஞ்சம் கோதுமையும் விற்கக்கூடாது. ஒரு திராட்சையும் ஒரு கோதுமையும் சேர்ந்து அங்கே விதைக்க கூடாது. ஒரு திராட்சா ஒரு கோதுமை சேர்த்து அக்கடை விற்கக்கூடாது. ஒரு வயல் என்று சொன்னால் ஒரே விதமான வித்தை தான் விதைக்க வேண்டும். ஒரு பழமனகா ஒரே வித்தனமே வித்த வளரும். தேவனுடைய சபைக்குள்ளே ஒரே ஒரு உபதேசமே காணப்படவே உபதேசமே கனப்படவே சபைக்குள்ளே வேறுபட்டதான் அனுபவத்திலே காணப்படுவீர்கள் என்று சொன்னால் அதனாலே ஆசீர்வாதம் இழந்து போவீர்கள். சங்கமலோ வித்தியாசமான அனுபவம் அக்கடே அக்கட ஆசீர்வாதம் பொங்கலே. திராட்சை தோட்டத்திலே பற்பல விதமான விதையை விதைக்காயாக என்று உபாகம் 28:9 வாசிக்கிறோம். திராட்சை தோட்டம் வித்தியாசம் விதைத்தவைகளின் பயிரையும் திராட்சை தோட்டத்தின் பலனையும் தீர்த்துப்படுத்துவார். ஒரு மாட்டையும் ஒரு கழுதையும் பிணைத்து உலாதிருக்க வேண்டும். சேர்த்து கட்டக்கமும் ஒரு பக்கத்துல மாட்டையும் ஒரு பக்கத்துல கழுதையும் கட்டி விடக்கூடாது. கட்டக்கூடாது. மாட்டினுடைய சுபாவம் வேற கழுதையினுடைய சுபாவம் வேறுபாவம் வேறு. திராட்சை செடியினுடைய பலன் வேறு வேறு விதைத்தானியத்தினுடைய பலன் வேறு. திராட்சை வித்தியாசம் வேறு வேறு வித்தியாசம் செய்தால் நீ விதைத்தவைகளின் பயிரையும் திராட்சை தோட்டத்தினுடைய பலனையுமே தீட்டுப்படுத்துவோம். மாட்டையும் கழுதையும் வைத்து உழக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் கலப்பாக அனுபவத்தோடு கூட கலந்து இந்த ஜீவியத்தை செய்ய முடியாது. இந்த திராட்சை தோட்டம் தேவனுடைய சபையாக இருக்கிறது. திராட்சை தோட்டம் தேவனுக்கு சங்கமையல்லது. இந்த திராட்சை தோட்டத்துல திராட்சை பயிரை மாத்திரமே பயிரிட வேண்டும். திராட்சை தோட்டம் திராட்சை பயிர் மட்டுக்கே செய்வலும். இங்கே கழுதையும் மாட்டையும் கட்டி உழக்கூடாது. சேர்த்து ஆட்டு மயிரும் பஞ்சிரும் கலந்த வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளக்கூடாது. ஆட்டு மயிர் பஞ்சு நூல் சேர்த்து அப்படிப்பட்ட வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளக்கூடாது. தரிசிக்கப்படும். அவைகள் கலப்பு வஸ்திரமாக இருக்கிறது. தேவன் நமக்கு கொடுக்கிறதான வஸ்திரத்தை தான் நாம் உடுத்த வேண்டும். மனதேவோடு மலக்கிச்சிய வஸ்திரமே தரிசிக்கோவாலி. ரட்சிப்பின் வஸ்திரமும் நீதியின் சால்வையும் தான் நாம் உடுத்திக் கொள்ள வேண்டும். நீதி சால்வையை தரிசிக்கோவாலி. ஒரு கலப்பான வஸ்திரத்தை நாம் உடுத்திக் கொண்டு ஒரு கலப்பான ஒரு ஜீவி செய்யும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. கலசகின வஸ்திரம் தரிசிக்கொண்டு கலசகின ஜீவிதம் செய்வதற்கு பிரபு கோரட்டலேது. ரெண்டு விதமான அனுபவங்கள் நாம் ஜீவிக்க முடியும். ரெண்டு விதமான அனுபவங்களும் ஜீவிச்சலேமோ. விலாங்கு மீனை குறித்து ஒரு பழமொழி சொல்லுவார். கொப்ப சாப்பிட குறித்து சாவி சொல்வது அது மீனுக்கு தலையை காண்பிக்கும். சாப்பு தலை சூப்பிச்சிடும். பாம்புக்கு வாழை காண்பிக்கும். பாம்புக்கு தோக்கல் சூப்பிச்சிடும். விலாங்கு மீனுடைய வாழ் பாம்பு வாழ் போல இருக்கும். சாப்பிட்டு தோக்க பாம்பு பாம்பு வந்தால் நானும் பாம்பு தான் வாழை ஆட்டைக்காம பாம்பு நேரும் பாம்பு தோக்கால் சூப்பிச்சிடும். ஒரு மீன் வந்தா தலையை காண்பித்து நானும் ஓன் ஜாதி தான் மீன் அப்படின்னு சொல்லுவோம். சாப்பிட்டு தலை சூப்பிச்சு நேரம் கூட நீர் ஜாதி தலை சூப்பிச்சிடும். ஒரு விசுவாசியும் கூட அவிசுவாசியை காணும் போது நானும் ஓன் ஜாதி ஆள் தான் என்று சொல்லுவேன். விசுவாசியோட அவிசுவாசி நேரம் நீர் ஜாதி
ஊழியக்காரர்களுக்கு இந்த விஷயம்
வைராக்கியமா இருக்கிறீர்களோ அவ்வளவாக கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார். ஆசக்தி கொண்டாரோ
அந்த பிரபு நீ கொடுக்க கிரிச்சேன் இந்த விவாக காரியங்கள்ல சத்தியத்துக்கு மாறாக நீங்கள் துணிகரமாக போய் கர்த்தருடைய சாபத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் விவாக காரியங்கள் சத்தியத்துக்கு விரோதமாக போய் துணிகரமாக போய் பிரபுக்க சாபாலினு தீஸ்கவது ஆகினாலே இந்த விஷயத்துல நீங்கள் விழிப்புள்ளவர்களாக இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் காத்துக் கொள்ளும்படியாக கேட்டுக் கொள்ளுகிறோம் அதுக்கே ஈ விஷயம் நிறைவேறி மிம்மல்லும் மீ குடும்பமான ஜாகிரதையாக காப்பாற்றி நம்முடைய ஜீவியத்துல மாறுபாடு உள்ளவர்களோடு விலகி ஜீவிக்க வேண்டும் மன ஜீவித்தவங்க மூர்க்கமான விழிச்சு ஜீவிச்சு வரணும் புறஜாதிகளோடு நாம் எந்த விதத்திலும் கலக்க கூடாது அந்நிய மனுஷனோ எட்டு கலவக்கூடாது நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல வாசிக்கிறோம் ஒருத்தருக்குள்ள நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் சாட்சிக்கா செத்து எத்தக்க செய்விட்டா ஏமனகா மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் அவர்கள் புத்தியில அந்தகாரப்பட்டிருக்கிறவர்கள் இருதய கடினத்தினாலே தங்கள் இருக்கும் அறியாமையினாலும் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறார்கள் அவர்கள் உணர்வில்லாதவர்கள் விதமான அசுத்தங்களை மாவலோடு நடப்பிக்கிறவர்கள் சமஸ்தை காம விவகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் காம விவகாரத்துக்கு அப்பகரிச்சுக்கிறவாரு இருபதாம் வசனத்துல வாசிக்கிறோம் நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் கற்றுக்கொண்டதான விஷயமே வேறு நீ நேர்த்துக்கொண்ட விஷயமே வேறு நீங்கள் இவ்விதமாக நீங்கள் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை கிறிஸ்து நேர்த்துக்கொள்ளேது அதனாலே நீங்கள் கிறிஸ்துவிடத்துல கற்றுக்கொண்டதற்கு ஏற்றதான ஜீவியத்தை செய்து கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் கிறிஸ்துவத்தை நேர்த்துக்கொண்ட ஆசீர்வாதம் பிரகாரம் ஜீவிதம் செய்யுடி ஜீவிதத்துல மாறுபாடுகளோடு நீங்கள் சம்பந்தம் கலக்க வேண்டாம் ஜீவிதத்துல மூர்க்கமய வார்த்தைகள் சம்பந்தம் கொடுத்து உணர்வில்லாதவர்களும் சகல அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கிறவர்கள் நீங்கள் ஐக்கியப்பட வேண்டாம் சமஸ்த அபத்திரம் சர்வீசு வார்த்தைகள் ஐக்கியப்பட வந்து அவர்கள் அறியாமையினால தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறவர்கள் வாழ்க்கை அஜானம் சொப்புனா தேவனுடைய ஜீவானுக்கு அன்னுக உணவாரோ அவர்களை விட்டு கர்த்தர் உங்களை பிரித்து எடுத்து விட்டார் வாழ்வில் பிரபு மிம்மனை பிரத்யேகிச்சதோ அதனாலே நீங்கள் அதற்கேற்றதான விஷயமாக நீங்கள் ஜீவித்து உங்கள் ஆத்மாக்களை காத்துக் கொள்ளுங்கள் தாழ்த்துகிற விஷயம் பிரத்யேகிச்சு நீ ஜீவனுக்கு ஆத்ம காப்பாற்றி நீங்கள் இந்த சத்தியங்களுக்கு உங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கும் போதுதான் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும் தங்களுக்கு ஏற்ற விதத்திலே தான் சத்தியத்துக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார் ஒரு குருவின் இடத்துல வந்து ஒரு ஏழையான ஒரு மனுஷன் வந்து சில காரியங்களை கேட்டான் குரு பேதவாடைய மனுஷன் மிகுந்த வறுமையில் இருக்கிறேன் சாலா கஷ்டம் சாப்பிடுவதற்கு கூட வீட்டுல கஞ்சி இல்லை கஞ்சி இல்லையோ அவருடைய நிலவரத்தை பார்த்து அவர் பரிதாபப்பட்டான் அதனை சுற்றி பரிசீலிச்சதும் அவர் சொன்னார் நீ இந்த குளத்துக்குள்ளாக எவ்வளவு பணத்தை போடுகிறாயோ அவளுக்கு 10 மடங்கு உனக்கு அந்த குளக்கரையினுடைய படிக்கட்டில் இருக்கும் என்று படிக்கட்டு நீ 1 ரூபாய் போட்டால் 10 ரூபாய் படிக்கட்டில் இருக்கும் 1 ரூபாய் 10 ரூபாய் படிக்கட்டில் நீ 10 ரூபாய் போட்டால் 100 ரூபாய் இருக்கும் 10 ரூபாய் 1 ரூபாய் அதை வைத்து தட்சணத்துக்கு நீ ஜீவியம் செய்து கொள்ளுக்கு நீ ஜீவியம் சேர்த்துக்கணும் அதன் பிறகு நீ உழைத்து சம்பாதித்து நீ ஆசீர்வாதமாக இருந்து சொன்னான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நான் ஆசீர்வாதமாக உண்டு அடிச்சு அந்த காரியத்தை அவனுக்கு சோதித்து பார்க்க முடியாத வேலை வந்தது அவன் ஆ காரியம் சோதிச்சுடனுக்கு ஒரு சமயம் வச்சனாலே 1 ரூபாய் முதலாவது சோதித்து பார்ப்பேன் எழுந்தினான் மொட்டமொட்டா 1 ரூபாயே சோதிச்சு சொல்லி பார்க்கணும் 100 ரூபாய் போட்டு படிக்கட்டுக்கு 1000 ரூபாய் வராமல் இருந்தால் என்ன செய்வது 100 ரூபாய் வேசி 1000 ரூபாய் படிக்கிற ராக்கத்தை ஏன் செய்யாலி சரி 1 ரூபாய் முதலாவது சோதித்து பார்க்கலாம் சரி 1 ரூபாய் மொட்டமொட்டா சோதிச்சு சொல்ல வச்சிருக்கோம் 1 ரூபாயை அவன் போட்டான் 1 ரூபாய் அதை வேசணும் அவன் போட்டு விட்டு வந்து அவனோட நண்பர்கள் அதை குறித்து கேட்டான் அதை வேசி வச்சு அதை சேர்த்து வச்சு அடிக்கணும் 1 ரூபாயை போட்டாயா 10 ரூபாய் படிக்கட்டுல வந்ததா 1 ரூபாய் வேஸ்ட் 10 ரூபாய் படிக்கட்டுக்கு வச்சிருந்தா அவன் சொன்னான் இல்லை ஒன்னும் படிக்கட்டுல வரவில்லை 10 ரூபாய் அதை சொல்லி ராஜேந்திர நீ படிக்கட்டு ராஜு 10 ரூபாய் சேர்த்தான் உனக்கு 1 ரூபாயும் போச்சு 10 ரூபாயும் போச்சா நீக்கு 1 ரூபாய் போயிரு 10 ரூபாய் போயிருந்தான் சொன்னான் நான் அவ்வளவு புத்தி இல்லாதவனா அசல் செப்படி நீ அசல் புத்தி வாங்கலாம் சொன்னது நடக்குமா நடக்காது என்பதற்காக 1 ரூபாய் நூல்ல கட்டி தான் உள்ளே போட்டேன் அது செப்பிருந்து தருகுனா தருல சொல்லி 1 ரூபாய் நூல்ல கட்டி வேஸ்டான் அதனால 1 ரூபாய் போகவில்லை என்ன செய்வது அப்படி ஆகிவிட்ட
ஐக்கியம் இருக்க முடியாது. இரண்டாவதாக உபதேசத்துல மாறுபாடு உள்ளவர். இரண்டாவது உபதேசங்களும் மாறுபடல குறிச்சு இந்த உபதேசத்துக்கு மாறான வேறொரு உபதேசம் இல்லை. உபதேசாலுக்கு மாறுபுகள் உபதேசம் கலாத்தியர் 1:6-7 வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறான். கலாத்தியர் 1:6 அப்போஸ்தலன் பவுல் ராஸ்தாரு, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாக விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கழகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்கள் இல்லாமல் வேறல்ல. சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. ஏனெனில் வேறொரு சுவிசேஷம் இல்லையே. எதுக்காக சுவார்த்தது கதா? இந்த சுவிசேஷத்தில் அல்லாமல் வேறொரு சுவிசேஷம் இல்லை. சுவார்த்தே தப்பா மரியக்க சுவார்த்த லேதோ. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினால் அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாயிட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். கிறிஸ்து கிருபையா பேசுற கிறிஸ்து சுவார்த்தை அடிச்சு பற்றி இந்த அச்சு தொடர சொல்லி போட்டா வேறொரு சுவிசேஷம் இல்லையே. எந்த மரியக்க சுவார்த்த வேறு கதா? நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த இந்த சுவிசேஷம் நீங்க பிரகடித்த சுவார்த்தே தப்பா. நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது ஆகாசத்தில் ஒரு தூதனும் வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் மரியக்க சுவார்த்தை பிரகடித்து அவன் சபிக்கப்பட்டவனாக இருந்த கடவன் அதனை செத்தப்பு பண்ணுவார்கள் உண்டனும். ஆம், வேறொரு சுவிசேஷம் இல்லை, மரியக்க சுவார்த்தா லேது. இந்த சுவிசேஷத்துக்கு மாறாக வேறொரு வேறொரு உபதேசம் வேறொரு சத்தியமும் இல்லை. மரியக்க உபதேசமும் மரியக்க சத்தியமும் வேறு. ஒரு மனுஷனை ஒரு பூர்ணமான இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தத்தக்கதான வேறொரு உபதேசம் ஒன்றும் இல்லை. ஒரு மனுஷனை பூர்ணமாக மரியக்க சுவார்த்தை வேறு. என்னுடைய ஜீவியத்தை பொறுத்ததான விஷயத்துல இதை நான் பல விதங்களிலே ஆராய்ந்து அறிந்து கண்டுகொண்டு இந்த உபதேசத்தை இந்த சபையை நான் ஏற்றுக்கொண்டேன். நான் ஜீவிக்கும் விஷயம் பல விதங்களும் அதை பரிசீலித்து உபதேசத்தை அந்த நிச்சயத்தோடு நான் உங்களுக்கும் கூட சொல்லுகிறேன். நிச்சயத்தோட வேறொரு சுவிசேஷம் இல்லையே, வேறு வேறொரு சத்தியம் இல்லை, வேறொரு சத்தியமும் வேறு. அதனாலே இந்த சுவிசேஷத்தின் அடிப்படையில ஜீவிக்கிறவர்களை நீங்கள் கவனமாக பகுத்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும். ஜீவிச்சவாருமே கவனமாக கணிப்பிட்டு பரிசீலித்தாலே இந்த சத்தியத்தை விட்டு யார் விலகி போகிறார்களோ அவர்களோடு நீங்கள் ஐக்கியம் வைக்க கூடாது. சத்தியானை விழிச்சுவிட்டு எவர் தொழில் போயினாரோ வாரித்தோ மீது ஐக்கியம். இந்த உபதேசத்தின்படி யார் ஜீவிக்காமல் மாறுபாடாக போகிறார்களோ அந்த மாறுபாடான சந்ததியாரோடு கூட நீங்கள் எவ்விதத்திலும் ஐக்கியமாக இருக்கக்கூடாது. உபதேசம் அடிச்சு மார்பு ஐக்கியப்பட்டு பிரசங்கிக்கிற வரையிலும் நீங்கள் என்னோடு ஐக்கியமாக இருக்கலாம். வரைக்கும் ஐக்கியமாக ஒருவேளை இந்த சுவிசேஷத்துக்கு மாறாக நான் பேசுறவனாக இருந்தால் நீங்கள் என்னோடு ஐக்கியமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசி சத்தியத்தின்படி அவன் ஜீவிக்கிறான் என்று உனக்கு தெளிவான அறிவு இருந்தால் அவனோடு ஐக்கியமாக இருக்கலாம், இல்லை என்றால் அவனோடு ஐக்கியமாக இருக்க வேண்டிய அவசியம். ஜீவிஸ்தான் செப்பி நீங்க தெளிவுட்டே வாட்டு ஐக்கப்படவச்சு லேனா வாட்டு ஐக்கப்படக்கூடாது உண்டவச்சு. ஒரு விசுவாசி சத்தியத்தை விட்டு மாறான ஒரு காரியத்தை செய்யும் போது அவரோடு போய் ஐக்கியப்பட்டு அவர்களை நீங்கள் பிரியப்படுத்த வேண்டும் என்னால் நீங்கள் கிறிஸ்துவை பிரியப்படுத்த முடியாது. ஒரு விசுவாசி சத்தியம் தொழில் போய் ஜீவிச்சு அத்தனை பிரியப்படுத்தி அதற்கு உண்டாயிட்டு நீங்களும் கிறிஸ்துவை பிரியப்படுத்த வேண்டும். ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள சொன்னாலும் நம்முடைய சபையில் இருக்கிறதான ஒரு விசுவாசி சங்கமெல்லாம் ஒரு விசுவாசி வேறொரு சபையிலையோ இல்லை என்றால் பிரஜாதி மத்தியிலேயோ ஒரு விவாகம் எடுப்பார் என்று சொன்னால் அதிலே எந்த விசுவாசிகளும் கலந்து கொள்ளக் கூடாது. கடந்த நாட்கள் இந்த காரியங்களை குறித்து விசாரிக்கும் போது என்ன சொல்லுகிறார்கள்? விசாரிச்சு
ஒரு விசுவாசி எப்படி விவாகம் பண்ணி கொடுத்தால் அவருக்கு ஆறு மாசம் ராபோஜனம் இல்லை என்பது எங்களுக்கு தெரியும். ஒரு விசுவாசி விவாகம் செய்யிச்சே ஆறு நெல்லு சம்ஸ்காரம் லேதனி வாக்கு தெரிச்சு. ஆனாலும் அதிலே போய் கலந்து கொள்ள கூடாது என்று எங்களுக்கு தெரியாது. காரணம் அந்த போய் பால்பனி தெரியுது தெரியாது என்று சொல்லுகிறதுனால நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. தெரியுது தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உபதேசத்துக்கு மாறுபாடாக ஜீவிக்கும் பொழுது அது யாராக இருந்தாலும் அவர்களோடு நீங்கள் தயவு செய்து கலக்க வேண்டாம். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். மனுஷனுடைய உபதேசத்துக்கு மாறுபாடாக ஜீவிச்சபோது அது எவரையும் சரி வாழ்க்கை பாடுபடுவது. இந்த விஷயத்துல நீங்களும் மாறுபாடோட நடந்து கொண்டால் ஆசீர்வாதத்தை இழந்து போவீர்கள். ஆசீர்வாதம் அதனாலே இனி அது போன்றதான விவாகங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் தயவு செய்து போய் கலந்து கொள்ளாதபடிக்கு உங்களை நீங்கள் வேறுபடுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விவாகம் தயவுசெய்து சொல்லும் போது இனியலை போன்றதான காரியங்கள் சிலவைகள் நடக்கத்தான் செய்யும். சங்கம் ஆகினாலே நீங்கள் அந்த காரியங்கள்ல உங்களை வேறுபடுத்தி காத்துக் கொள்ள வேண்டும். அலாட்டி காரியங்களும் பிரத்யேகிச்சு மிம்மல் காப்பாற்ற வரணும். இன்னொரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். இன்னொரு விஷயம் சொல்லுறேன். நீங்கள் அப்படி உபதேசத்துக்கு மாறி போய் ஒரு காரியத்தை செய்யும் போது தயவு செய்து நீங்கள் விசுவாசிகளை அழைக்க வேண்டாம். மாறி போய் ஒரு விசுவாசிக்கு உங்களுக்கு இருக்கிற ஐக்கியம் என்ன? ஒரு விசுவாசிக்கு நீ பண்ண ஐக்கியம் இது பங்காளி உறவல்ல, இது ஐக்கியம். இது கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் மீட்கப்பட்டதுனால உண்டாயிருக்கிறதான ஐக்கியம். இது கிறிஸ்து ரத்தம் சேதனும் ஆத்ம சேதனும் விமோசிப்பட ஐக்கியமும். அதனாலே இந்த உபதேசத்துக்கு மாறாக போகும்போது உனக்கும் அவளுக்கும் இடையில எந்த விதமான ஐக்கியம் இல்லை. கருத்திலே உபதேசத்துக்கு மாறுபட போயினப்படும் மீக்கணும் வாழ்க்கையும் எட்டுவது ஐக்கியம் இல்லை. நீங்கள் அப்படி ஒரு விவாகத்தை செய்வீர்கள் என்று சொன்னால் தயவு செய்து யாருக்கும் நீங்கள் பத்திரிக்கை வைக்க கூடாது. நீங்கள் எந்த இடத்துல சேர்ந்தீர்களோ அந்த இடத்தில் உள்ளவர்களை அந்த காரியங்களை செய்து கொள்ள வேண்டும். அந்த விஷயத்துல விசுவாசிகளும் கூட அந்த காரியங்களை கத்தடி பட்சமாக நின்று வைராக்கியம் காண்பிக்கும் விசுவாசம் கூட பிரபு பட்சமாக உண்டி ஆசக்தி சூப்பிச்சாலும் தவறு செய்தவர்கள் உணர்ந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். தப்பு நீங்களும் கூட தவறோடு போய் சேர்ந்து கொண்டால் மீன் கூட தப்பு சேர்க்கிட்டே நீங்களும் போய் சேர்ந்து கொண்டு தவறை சரியாக்க முயற்சி செய்தால் மீன் கூட சேர்க்கிற தப்புதான் சர்ச்சைகள் அனுப்பிட்டு தவறு ஒருபோதும் சரியாகாது. தப்பு ஒக்கப்படையில் சரிப்படுது. நீங்கள் தவறான வழியில் போய் விடுவீர்கள். மீறு தப்பினாலும் மார்க்கும் எழுதி போதும். அதனாலே இந்த காரியங்கள மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் இந்த ஜீவியத்தை செய்யுங்கள். காரியங்களும் மனசுல ஒன்றுக்கொண்டே நீ ஜீவித்தம் செய்யுது. எந்த விசுவாசியானாலும் எந்த காரியத்தினாலும் இந்த உபதேசத்தை விட்டு அவன் மாறாக போகிறது போல உங்களுக்கு தோன்றினால் அவனோடு தயவு செய்து நீங்கள் ஐக்கியம் வைக்க வேண்டாம். ஏ விசுவாசியோ ஏ காரியங்களும் ஈ உபதேசம் ஒரு விசுவாசி தொழில்பட்டு ஆ விசுவாசத்தை ஐக்கியப்படுவது. இந்த இடத்துல நீங்கள் வேறுபடுத்தி உங்களை காத்துக் கொள்வர் என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஆயக்கத்தோ பிரத்யேகப்படி நீ ஜீவத்தை காப்பாற்பட்டு அக்கடி ஒரு ஆசிரியப்படுகிறோம். இந்த உபதேசத்துக்கு மாறான ஒரு உபதேசத்தை ஒருவன் கொண்டு வந்தால் அவனை உங்கள் வீட்டிலும் கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்றுதான் இரண்டு யோவான் பத்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். உபதேசம் செய்யக்கூடிய ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டில ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனை உங்கள் வீட்டில ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறதான இந்த உபதேசம் அல்லாமல் வேறொரு உபதேசத்தை உங்களுடைய வீட்டுக்கு ஒரு ஆள் கொண்டு வந்தால் அவளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். உபதேசமே தப்பா மறு உபதேசமும் ஆயிரம் மனுஷனை வீட்டிலே அங்கீகரிச்சு அவளுக்கு நீங்கள் வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அத்தனைக்கு வேறு வந்தனமும் செப்பவது. அவரை நீங்கள் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டால் இந்த உபதேசத்தை விட்டு நீங்கள் வேறு உபதேசத்துக்கு மாறி போக வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். அங்கீகரித்து உபதேசம் வேற உபதேசம் பவர்ச்சி வச்சிடும். இந்த உபதேசம் அல்லாமல் வேறு உபதேசத்தை கொண்டு வரவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உபதேசமே தப்பா மறு உபதேசம் அங்கீகரிச்சு தேவனுடைய சபையில் விசுவாசியா இருக்கிறதான அனைவரும் அப்படிப்பட்ட உபதேசங்களை கொண்டு வருவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். தேவனுக்கு சகோதர விசுவாசம் அநேக மந்தி அட்டுவது உபதேசம் வாரி அங்கீகரிஸ்தான் அவளை அங்கீகரித்து
துருபதேசம் போன்றதான சபையை சார்ந்தவர்கள் உங்களை வந்து சந்திக்கும் பொழுது நீங்கள் தயவு செய்து வர வேண்டாம் என்று நீங்கள் அவளை அனுப்பிவிடலாம். யெகோவா சாட்சியம் வீட்டிலே வச்சிருப்பது தயவுசெய்து நீர் ராவதஞ்சிப்பு அவரிடத்திலே போய் நீங்கள் கேள்விகள் கேட்டு அவரோடு சம்பாதித்துக் கொண்டிருந்தால் உங்களுடைய ஆவியில கலக்கம் உண்டாகிவிடும். பேசாமல் இருப்பது நல்லது. எதுக்கு வெள்ளி நீர் சம்பாஷிச்சீர்களா நீ ஆத்ம கலத்த கழுகணும் தயவுசெய்து பண்பு. அதனாலே நீங்கள் இந்த காரியங்களை உங்களுடைய மனதில் வைத்துக் கொண்டு இந்த உபதேசத்துக்கு நீங்கள் வைராக்கியம் பாராட்டுங்கள். அதனாலே ஒரு கோபக்காரனாக இருந்தால் நீ அவனுக்கு தோழன் ஆகாமல் அவனை விட்டு கூட நீ வேறு புரிய வேண்டும் என்றுதான் வேதவசனம் சொல்லுகிறார். கோபத்திலே ஒன்றே கொடுத்து ஒரு கோபக்காரனோடு ஐக்கியப்பட்டால் இருக்கும்போது அவனோடு நீங்கள் ஐக்கியப்பட வேண்டாம். நீங்கள் வழியை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். அவனுடைய வழிகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுவீர்கள். உங்கள் ஆத்மாவுக்கு நீங்களே கண்ணியை வருவித்துக் கொடுப்பீர்கள். சுபாவ அடிப்படையில கூட நாம் வேறுபட்டவர்களாக ஜீவிக்க வேண்டும். நல்ல சுபாவமுடையவர்களோடு நீங்கள் ஐக்கியமாக இருந்தால் அவருடைய நல்ல காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். தீய சுபாவங்கள் உள்ளவர்களுடன் ஐக்கியமாக இருந்தால் நீங்கள் தீய சுபாவத்தை தான் கற்றுக்கொள்ள வேண்டியதான். ஒரு விசுவாசி என்று சொல்லப்படுகிறவன் அவன் ஒரு பாவியாக இருப்பான் என்று சொன்னால் அவனோடு எவ்விதத்திலும் கலக்கக்கூடாது என்று வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கலாம். பதினோராம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது சகோதரப்பட்டதான ஒருவன் சகோதரன் ஒரு விபச்சாரக்காரனாக மாறிவிட்டான். ஒரு விபச்சாரனாக மாறிப்போது இல்லை என்றால் ஒரு பொருளாசை காரணமாக அவன் மாறுகிறான். மாறிப்போது இல்லை என்றால் அவன் விக்கிரகாராதனை காரணமாக மாறிவிட்டான். மாறிப்போது இல்லை என்றால் அவன் உதாசீனப்படுத்துகிறான். உதாசீனப்படுத்துகிறான். ஒரு காரியத்தை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுகிறது. ஒரு பிரசங்கம் பண்ணினால் அதை அங்கீகரித்து இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறது. காரியத்தை உதாசீனப்படுத்தி விடுகிறான். இந்த ஆள் சொல்லுவதெல்லாம் தவறான விஷயம். விஷயம் அந்த விஷயத்தில் என்ன எழுதியிருக்கிறது? ஆ விஷயம் ஒன்னு குறிஞ்சில் ஐந்தில் எப்படி எழுதியிருக்கிறது? ஆனால் ஒன்னு குறிஞ்சில் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் என்ன எழுதியிருக்கிறது? விபச்சாரக்காரோடு கலந்துட கூடாது என்று உங்களுக்கு நிருபத்தில் எழுதினேன். இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு பிரிந்து போக வேண்டியது இருக்குமே. உலகத்தோடு எப்படி கலந்து கொள்ளாமல் ஜீவிக்க முடியும்? மாறுபாடான காரியங்களை பேசுகிறார். மாறுபாடான காரியங்களை தான் உதாசீனராக இருக்கிறார். அதுக்குனே
உபதேசம் நீங்கள் அறிந்திருக்கிறதா
வைராக்கியம் பாராட்டி இந்த உபதேசத்துக்கு நிற்கிறோமோ அவ்வளவாக தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அந்தகா பிரபு பிரேமிஸ்தாரு, கர்த்தர் உங்களை பரிசுத்தராக பிரித்தெடுத்திருக்கிறார், பரிசுத்தராக பிரத்யேகிச்சிருந்தாரு. நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராக இருப்பீர்களா? பரிசுத்தமாக இருக்கும்படியே நான் உங்களை மற்ற ஜனத்தை விட்டு பிரித்தெடுத்தேன். நீங்கள் ஒரு பிரித்தெடுக்கப்பட்டதான கூட்டத்தாராக பிரித்தெடுக்கப்பட்டால் தான் பரிசுத்தம் உண்டா? பிரத்யேகம் கழுகு. ஒரு அரிசி எடுத்துக்கொண்டால் அந்த அரிசியில கல்லு உமி எல்லாம் இருக்கிறது. அந்த கல்லு உமி எல்லாம் பிரித்தெடுக்கும் பொழுது அந்த அரிசி பரிசுத்தமாக்கப்படும். திரும்பவும் கல்லோடு சேர்ந்து கொண்டால் அசுத்தமான அரிசியாகவே காணப்படும். அது போலதான் புரஜாதியின் மத்தியிலிருந்து கத்த நம்மளை பரிசுத்திற்காக பிரித்தெடுத்திருக்கிறார். அவர்கள் மத்தியிலிருந்து கர்த்தர் நம்மை தான் பிரித்தெடுத்தார். இருந்தோம் இப்பொழுது தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றிருக்கிறோம். அதற்கேற்றதான் ஒரு ஜீவியத்தை நாம் செய்ய வேண்டும். நம்முடைய ஜீவியத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை நாம் செய்ய வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஜீவிதம் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஜீவிதமாக காணப்பட முடியும். நம்முடைய ஜீவிதம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் இந்த வேறு பிரிதலின் உபதேசத்தை நமக்கு போதித்திருக்கிறார். வேறு பிரிதல் என்று சொல்லுகிறது ஒரு அடிப்படையான உபதேசமாக இருக்கிறது. பிரத்யேகமான ஜீவிதமுக உபதேசமே உள்ளது. நீங்கள் உங்களுடைய சொந்தக்காரோடு, உங்களுடைய ஊரார்களோடு, உங்களுடைய ஜாதியாரோடு கூட நீங்கள் கலந்திருக்க விரும்பினால் நீங்கள் கிறிஸ்துவோடு கலந்து ஜீவிக்க முடியாது. சொந்த வார்த்தையும் எவ்வளவு வார்த்தையும் பந்தத்தை கழித்து ஜீவிச்சு கோரிச்சே கிறிஸ்துவ கழித்து நேரம் ஜீவிச்சலேரும். இந்த சத்தியத்துக்குள்ள நீங்கள் வந்த பிறகு நீங்கள் வேறுபட்டு ஜீவிக்க பழகுவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுடைய எல்லா காரியங்களையும் வர்த்திக்க பண்ணுவார். சத்தியம் தர்வாத பிரத்யேகிச்சு ஜீவிச்சே சமஸ்த காரியங்களும் பிரபு மிம்மல்லி விருத்தி கல்வி செய்யணும். இந்த உபதேசத்துல உங்களை கர்த்தர் கொண்டு வந்த பிறகு இந்த உபதேசத்துக்கு மாறுபாடான காரியங்கள் கூட ஜீவித்து வருவதற்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் இருந்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவராக பிரபு சொன்னால் அபரிதமாக ஒவ்வொரு இடத்துக்கும் தக்கபடி
ஒவ்வொரு காரியங்கள் வித்தியாசப்படுகிறது. ஒக்கொக்க சாதாரணங்க செய்யறதுங்க ஒக்கொக்க காரியம் வித்தியாசப்படுத்துறது. சில காரியங்களை செய்தால் சில இடங்களில் வேறுபட்டதான பொருளை கொடுக்குமா? கொஞ்சம் காரியம் ஜெயிச்சு கொஞ்சம் சந்தர்ப்பம் வித்தியாசமான வஸ்து இருக்கலாம். சில சமிச்சைகள் வித்தியாசப்படுகிறது. கொஞ்சம் சமிச்சைகள் வித்தியாசப்படுத்துறது. இந்தியாவை கொடுத்து கொண்டால் இந்தியாவை தீசுக்கிட்டே நான் இப்படி தலையாட்டினால் என்ன அர்த்தம்? ஒரு சமிச்சைகள் எவ்வளவு வித்தியாசப்படுகிறது. ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு விதமான பொருள் படுகிறது. ஒவ்வொரு தேசங்களும் ஒவ்வொரு வஸ்து. உபதேசம் கூட அப்படிப்பட்டதான் அனுபவம் தான். உபதேசம் கூட அதாவது அனுபவமே. உலகத்துல நாம் உலகத்துல ஒரு காரியம் செய்யும் பொழுது உலகத்தான் அதை குறித்து சந்தோஷப்படுவாங்க. திருவானந்த ஐயாவுடைய அடக்கார் அதுல ஒரு காரியத்தை குறித்து சந்தோஷப்பட்டேன். கிருபானந்த ஐயா போஸ்தாப்போ காரியம் சந்தோஷிச்சேன். அவருடைய அடக்கார் அதுல அவருடைய சவப்பட்டியில ஒருத்தன் கூட வந்து மாலை போடவில்லை. உலகத்துல அதிகமான மாலைகள் வந்து விழுந்தால்தான் அவங்களுக்கு பெருமை. பூதல் ஒரு கொப்ப தனமோ எவ்வளவு மாலை வந்து போட்டாங்க தெரிந்தால் இருக்கிறார்கள். மாலையாக வந்து குவிந்தது வச்சு உலகத்தாருக்கு நமக்கு தேவ சமூகம் நஷ்டப்படுகிறது. நம்முடைய சபையில் என்ன உபதேசமோ அதன்படி ஜீவித்தால் நமக்கு சந்தோஷம். உபதேசமோ பிரகாரம் சில காரியங்களை வெளியே போய் செய்தால் பெரிய ஆசீர்வாதம் நன்மையா சந்தோஷமாக இருக்கும். கொஞ்ச காரியம் பயிற்சி போய் சேர்த்து மேலுதானோ ஆசீர்வாதம் அதையே கொண்டு வந்து இங்கே செய்தால் ஒரு காசுக்கு உங்களை மதிக்க மாட்டார். அதே செக்கர் சேர்த்து காசு கூட மதிச்சிடும். வெளியே நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது கழுத்து நிறைய செயின் போட்டா எல்லாரும் வெடிக்கை பார்ப்பாரு. வயிற்று வெளி மதிச்சு அந்த நகை நெக்லஸ் என்ன அழகா இருக்கு. அந்த கல் எல்லாம் எவ்வளவு அழகாக ஜொலிக்கிறது. ஒரு காசுக்கு மதிக்க மாட்டார். மதிப்பு நகை போடாவிட்டால்தான் மதிப்பு. மதிப்பு ஒரு காரியத்தை செய்வதற்கும் இங்கே ஒரு காரியத்தை செய்வதற்கு வித்தியாசம் இருக்கிறது.
உபதேசத்துக்கு உபதேசத்துக்கு ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிப்பார். பிரபு என்ன வெய்ய
மனம் உருகி கத்திடத்துல வந்து மனஸ்தாபப்படும். நீ தப்பு சேசினா பிரபாயம் தப்பு சேசன சொல்லி நீ மனசு கருகி பிரபு தப்பப்புக்கணும். ஆண்டவரே நான் செய்த காரியம் தவறு என்று சொல்லி ஒத்துக்கொள்ளு. பிரபா நீ செய்த காரியம் தப்பனு ஒப்புக்கணுமோ? ஆண்டவரே நான் செய்ததெல்லாம் தவறு என்று ஒத்துக்கொள்ளு. பிரபா நீ செய்த தப்பே அது ஒப்புக்கணும். வேறொரு வியாக்கியானத்தை உண்டாக்காது. மரியாத வியாக்கியானம் சப்போது ஒரு மாறுபட்ட உபதேசத்தை போதிக்காது. மாறுபட்ட உபதேசம் போதிச்ச தப்பை தப்பாக ஒத்துக்கொள்ளு. தப்பு செய்கிறபடி நாளே உங்களுக்கு நாங்கள் போதிக்கிறோம். நான் விவாகம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டதனால என் தம்பிக்கு விவாகம் முடிக்க முடியாத சூழ்நிலை உண்டாகிறது. விவாகம் செய்ய வேண்டும் என்ன செய்ய சொல்லுகிறாய்? கேள்விப்பட்டாம் என்று பட்டுப்பட்டு பட்டாரு. வேப்ப மரத்தின் கீழே உட்கார்ந்து ஆண்டவரே நான் செய்தது தப்பு என்று அழுது இன்றைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கிறது. போய் பிரபா நீ செய்த தப்பு எழுந்து ஈ ரோஜு ஞாபகம். நீ செய்தது தப்பு என்று சொன்னால் நீ கத்திடத்துல மன்னிப்புக்காக கத்திடத்துல வேண்டிக்கொள். நீ செய்த தப்பை க்ஷமாபணத்தமும் பிரபுவை வேண்டுகொள்ளும். நாங்கள் எப்படி ஜீவிக்கிறதுனால உங்களுக்கு சொல்லுகிறோம். வீட்டுல ஜீவித்தது நிமித்தம் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே தூத்துக்குடியில சேவை என்னுடைய தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்தது. செல்லுக்கு விவாகம் தருகணும். நான் ஊழியம் செய்த இடத்திற்கும் என்னுடைய வீட்டுக்கும் 10 கிலோமீட்டர் தான் உண்டு. இன்றைக்கு 10 கிலோமீட்டர் தூரம் உண்டு. மணலி நியூ டவுனுக்கு இங்கே எவ்வளவு தூரம் இருக்கிறது அவ்வளவு தூரம் தான் உண்டு. மணலி நியூ டவுனுக்கு எந்த தூரம் அந்த தூரம் உள்ளது. என்னுடைய சொந்த தங்கச்சி கல்யாணம் நடந்தது. சொந்த செல்லுக்கு விவாகம் தருகணும். ஆனா எனக்கு அதை குறித்து சிந்தை கூட வரவில்லை. நான் தங்கச்சி தலை போடுறாங்க. அந்த கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. விவாகம் தெரியுது. கர்த்தர் இந்த உபதேசம் இருப்பதற்கான கிருபையை நால்வரிலும் தந்திருக்கிறார். உபதேசம் நீங்களும் அப்படி ஜீவிக்கவே நாங்கள் விரும்புகிறோம். சத்தியமாக இருக்கிறது ஜீவியம் காணப்படும். எல்லாரும் எங்களை பார்த்துதான் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீர்கள். ஒரு விசுவாசியை பார்த்து உட்காரவில்லை. ஒரு விசுவாசி அந்த விசுவாசி இந்த விசுவாசியை பார்த்து நீங்கள் ஜீவிக்க வேண்டாம். காண்பிக்கிறதான மாதிரியின்படி நீங்கள் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை சமாதானத்தை உண்டாகும். உங்களுடைய குடும்பத்துக்கு மன மகிழ்ச்சியை உண்டாகும். இந்த உபதேசத்திற்கு இந்த தைரியமாக போராடும்படி உங்களை கொடுங்கள். உபதேசம் இது கடினமான உபதேசம். கடினமான உபதேசம் கிருபையை தருவார். சீசர்கள் சொன்னார். அவர் 5000 பேருக்கு அப்பத்தை உண்டாக்கி கொடுத்த போது எல்லாருக்கும் சந்தோஷம். 5000 சந்தோஷமா சாப்பிட்டார்கள். சந்தோஷம். அடுத்து இயேசு சொன்னார், இறங்கி வந்த ஜீவகம் நான் தான். என்னுடைய மாம்சத்தை புசித்து என்ன ரத்தத்தை பானம் பண்ணாவிட்டு அவங்க நித்திய ஜீவன் இல்லை. நான் சரீரம் பானம் செய்ய உடனே என்ன சொன்னார், இது கடினமான உபதேசம். கடினமான உபதேசம். யார் அதை பின்பற்றி வர முடியும்? அநேகர் அவரை விட்டு விலகி போய்விட்டார்.
எல்லாரும் தாழ்த்தி போடுங்கள்.